குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆளும் கட்சி திமுகவுக்கு எதிராக களமிறங்கும் விஜய். மாநாடு தேதியை அறிவித்தவுடன் விஜய் கட்சி தொண்டர்கள் மாநாட்டுக்கான வேலையை தொடங்கியுள்ளனர். மாநாட்டில் மக்களின் எதிர்பார்ப்பை தன் பேச்சின் மூலம் தெளிவுபடுத்துவாரா விஜய்? தமிழ் சினிமாவை ஆண்டு வரும் நடிகர் விஜய். இவர் படங்கள் ரிலீஸ் ஆகிறது என்றாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு திருவிழாதான். அண்மையில் இவரது 68வது படமான கோட் வெளியாகி நல்ல வசூல் வேட்டையை நடத்தி வருகிறது. முன்னணி நடிகர்களுள் ஒருவராக இருக்கும் விஜய் கடந்த பிப்ரவரியில் தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியை தொடங்கினார். இதனையடுத்து அக்கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. மேலும் கடந்த மாதம் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி மற்றும் பாடலை விஜய் சென்னையில் அறிமுகப்படுத்தினார். இது அப்பொழுது பேசும் பொருளானது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு குறித்து உரிய நேரத்தில் அறிவிப்பேன் எனவும் விஜய் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23 அன்று தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடத்துவதற்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் அனுமதி கோரினார். இதற்கு விழுப்புரம் காவல்துறை சில நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்தது. இருப்பினும் மாநாடு தேதியில் மாற்றம் ஏற்படுவதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் முதல் மாநாடு நடைபெறும் புதிய தேதியை அறிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் விஜய். அந்த அறிக்கையில் கூறப்படுவது, என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகப்படுத்திய நாள் முதல் நம் கழக தோழர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப தமிழ்நாட்டு மக்களின் பேரன்புடன் பேராதரவுடன் நமது அரசியல் வெற்றிக்கான களம் விரிவடைந்து கொண்டே வருகிறது. நமது வெற்றி கொள்கை மாநாடு நம்மை வழிநடத்த போகும் கொள்கைகளையும் நாம் அடைய போகும் இலக்குகளையும் முழங்கும் அரசியல் திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் கொண்டாடப்பட உள்ளது. தமிழக மக்களின் மனங்களை தீர்க்கமாக வெல்லும் நோக்கில் அமையவுள்ள மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் ஏற்கனவே நடந்து வரும் நிலையில் அதற்கான களப்பணிகளும் தொடங்கப்பட உள்ளன என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மாநாட்டிலிருந்து வலிமையான அரசியல் பெரும்பாதையை அமைப்போம். இந்த நிலையில் நமது முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலும் வெற்றிகரமாக நடத்துவதற்காக தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த மகனாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் ஆசிகளையும் உரிமையுடன் கோருகிறேன். விரைவில் சந்திப்போம், வாகை சூடுவோம். இவ்வாறு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.